யாழ்ப்பாணத்திற்கு செல்ல தயங்கும் கோட்டுபாய ராஜபக்சே. திருட வந்த வீட்டில் கொள்ளியர்கள் அரங்கேறிய கொடூரம். வீடு திரும்பிய மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மகனை காப்பாற்ற தன்னுயிரை விட்ட தந்தை. இறுதி மரியாதை செலுத்த வந்த மகன். முல்லைத்தீவில் தொலைபேசியை திருத்த கொடுத்த யுவதிக்கு நேர்ந்த கதி. முல்லைத்தீவில் தவறான நடைக்கு உட்படுத்தப்பட்ட யுவதி வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பின விரிவான செய்திகள். 2011 காணாமல் போன 2 மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தை தவிர நாட்டின் எந்த நீதிமன்றத்திலும் சாட்சியமளிக்க தயாரென இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அவரது சட்டத்திரணி ரொமேஷ் டியூடாக இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 2011 காணாமல் போன செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த ராஜபக்சே யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் சாட்சியமளிக்க முதலில் அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் பாதுகாப்பு காரணங்களால் அவர் முன்னிலையாக முடியவில்லை என அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்சே யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாததென்றாலும் இலங்கையில் உள்ள வேறெந்த நீதிமன்றத்திலும் சாட்சியங்களை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக அவரின் சட்டத்தரணி நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னைய தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கவலை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை 2025 மார்ச் 18 நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக 2019 ஜனாதிபதியாக இருக்கும்போது கோட்டபாய இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தவிர்த்து வந்தார். எனினும் தற்போது பதவியில்லாமையினால் அவரை சாட்சியமளிக்க அழைக்கலாமா என்பதை உயர்நீதிமன்றம் அடுத்த அமர்வின் போது தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாணாந்துறையில் திருட வந்த வீட்டில் உரிமையாளரை கொன்று சடலத்தை வாழை மரங்களுக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு அங்கிருந்த தொலைக்காட்சி பெட்டி, எரிவாயு சிலிண்டர், எரிவாயு அடுப்பு என்பவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவர் பாணாந்துறை மினுவன் பெட்டிய கஜபா மாவட்டத்தில் வசிக்கும் 77 வயதான டொனா டாமன் ஜெயரத்ன என்ற 2 பிள்ளைகளின் தந்தையின பாணாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தவர் ஆவார். மனைவியுடன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் நேற்று வீட்டிலிருந்து வெளியில் சென்ற மனைவி திரும்பி வந்து பார்த்தபோது கணவர் வீட்டில் இல்லாததை அறிந்து பாணாந்துறை தெற்கு போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து நேற்று வீட்டை போலீசார் சோதனையிட்ட போது தோட்டத்தில் வாழைமர புதருக்கு பின்னால் சடலம் மறித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சடலம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணாந்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எகலியகொட பரஹடுவ பகுதியில் ஜீப் வண்டி ஒன்றில் கடத்தி செல்லப்பட்ட தனது மகனை காப்பாற்ற முற்பட்ட தந்தையொருவர் ஜீப் வண்டியின் சில்லில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடத்தல் கும்பலால் மகன் அமில வீச்சு கிழக்காகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தந்தையின் சடலத்தை பார்ப்பதற்காக நேற்றைய தினம் வீட்டிற்கு வந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடந்த 19 மாலை ஜீப் வண்டியில் போலீஸ் அதிகாரிகள் என தெரிவித்துக் கொண்டு குழுவொன்று பரகடுவ எகலிய கொடவில் அமைந்துள்ள வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டில் இளைஞனொருவன் மீது அமிலவீச்சு தாக்குதலை மேற்கொண்டு கைவிலங்கிட்டு பலவந்தமாக அழைத்து செல்ல அந்த கும்பல் முற்பட்ட போது அவரது தந்தை அதனை தடுக்க முயன்றுள்ளார். இதன்போது தந்தை ஜீப்பில் தொங்க முற்பட்ட நிலையில் ஜீப்பினை நிறுத்தாமல் செலுத்தியதால் அவர் அதிலிருந்து கீழே விழுந்துள்ளார். கீழே விழுந்த தந்தை மீது ஜீப் வண்டியின் சில்லுகள் ஏறியதில் அவர் படுகாயமடைந்தார். இதேவேளை படுகாயமடைந்த 65 வயதுடைய தந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடத்தப்பட்ட மகன் காயங்களுடன் வீதியில் விட்டு செல்லப்பட்டுள்ளதோடு உறவினர்கள் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர். தனிப்பட்ட தகராறே இந்த தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் தொலைபேசி திருத்தும் கடையொன்றில் யுவதியொருவர் தனது தொலைபேசியினை திருத்துவதற்காக கொடுத்துள்ள நிலையில் அவருக்கு இளைஞனொருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு நகர் பகுதியில் உள்ள தொலைபேசி திருத்தும் கடையொன்றில் யுவதியொருவர் தனது தொலைபேசியினை திருத்துவதற்காக கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த தொலைபேசியினை திருத்தி திரும்பப் பெற்றும் சென்றுள்ளார். இருப்பினும் யுவதியினால் கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் இருந்த படங்கள், குறிப்பாக யுவதியின் முக்கிய படங்கள் திருடப்பட்டு இன்னொரு இளைஞனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த இளைஞன் யுவதியினை தொடர்பு கொண்டு அவரின் அந்தரங்க படங்களை அனுப்பி மறைமுகமாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதியின் தரப்பினரால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமூலை பகுதியில் இளம் யுவதியொருவர் இளைஞனொருவரால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் அயலில் உள்ள வீடொன்றிற்கு தனது நண்பியினை தேடி சென்றபோது நண்பியின் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் வீட்டில் தனிமையில் இளைஞனொருவர் இருந்துள்ளார். இந்நிலையில் அந்த இளைஞன் வீட்டிற்குள் வர சொல்லி யுவதியினை அழைத்துவிட்டு தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் இருந்து தப்பி சென்ற யுவதி தனக்கு நடந்தவற்றை வெளியில் தெரியப்படுத்தும் முன்னர் தவறான முடிவெடுக்க முயற்சித்த நிலையில் வீட்டாரால் காப்பாற்றப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பினர் கொடுத்த வாய்முறைப்பாட்டிற்கமைய குறித்த இளைஞனை கைது செய்யும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனா்.